பெரும் துயரத்தில் வீழ்ந்தாரோ, அதே போல முரசொலி செல்வம் அவர்களை இழந்த நிலையில் இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த துயரத்திலே உழலுகிறார். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் முரசொலி செல்வம் அவர்கள். முரசொலி இதழை வெற்றிகரமாக நடத்தியதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அரசியல் விமர்சன கட்டுரைகளையும் எழுதி வந்தவர். இதனால் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற விசாரணை கூண்டிலே நிறுத்த பெற்று தண்டிக்கப்பட்டவரும் கூட. இந்திய ஊடக வரலாற்றில் ஒரு பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் சட்டமன்றத்திலே விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்ட ஒரு சூழல் முரசொலி செல்வம் அவர்களுக்கு மட்டுமே முதன் முதலாக அமைந்தது. ஆனாலும் அவர் அதற்காக பணிந்து விடாமல் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். முரசொலியில் சிலந்தி என்கிற பெயரில் அவர் எழுதிய கட்டுரைகள் எதிர்த்தரப்பாருக்கு பெரிய சவாலாக விளங்கின. அந்த அளவுக்கு அரசியல் பட்டறிவு உள்ளவர், உலகளாவிய அளவில் அரசியல் புரிதலை பெற்றிருந்தார். மிசா காலத்தில் திமுகவுக்கும் திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டனவோ அந்த நெருக்கடிகளுக்கு இவரும் ஆளானார், எதிர்கொண்டார். கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உற்ற துணையாக இருந்தார் என்பதை நாடறியும். அந்த வகையில் அவருடைய இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஊடக உலகத்தினருக்கும் பெரும் இழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.